வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பிளான்ஸை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் வந்திருக்கேன். பட் இந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல் ஒரு தாட்டோடைய வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லைஃப் தாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்து, அண்ட் நம்மளோட டெத் அதுதான் நம்மளோட வீக்னஸ். ஸோ இந்த ஒரு லைஃபை, இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களோட கைகளில் தான் இருக்குது. ஸோ தான் சவுண்ட் இந்த வீடியோவில் கேட்டுச்சுன்னா ஐம் ரிலி சாரி ஃபார் தட். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீயை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நார்மல் சைஸில் இருக்க ஒரு ட்ரீயை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 170,100 பென்சில்ஸ் உங்களால் தயாரிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நார்மல் சைஸில் இருக்க ஒரு ட்ரீயை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் 170,100 பென்சில்ஸ் மேக் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, பனானாஸ். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு பனானா சாப்பிடுங்க. பிகாஸ் அதில் இருக்க ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் உங்களோட மைண்டை ஹாப்பியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ட்ரீஸ் எல்லாமே வந்து 99% டெட் செல்ஸ்களால் ஆனது. ஆமாங்க, ட்ரீஸில் இருக்க அந்த லீவ்ஸ் அண்ட் தென் அதோட ரூட்ஸ் மட்டும்தான் வந்து உயிருள்ள செல்களால் ஆனது, மற்ற எல்லாமே வந்து டெட் செல்ஸ் தாங்க. ஸோ அதோட ஃபுட்டை அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டெம்மில் இருக்க ஒரு டைனி திங் தான் வந்து அந்த ஒரு ஃபுட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவே தவிர்த்து, அந்த ஹோல் ஸ்டெம்முமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் செல்ஸால் ஆனது தாங்க. அதுக்கடுத்து நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையுமே எடுத்துக்கோமே, அதோட சீட் எதில் இருக்கும், அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். பட் உலகத்துலேயே ஒரே ஒரு ஃப்ரூட்டில் மட்டும்தான் அதோட சீட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்டுக்கு வெளியே இருக்கும், அது வேறு எதுவுமே இல்லைங்க, ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியில் மட்டும்தான் அதோட சீட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்டுக்கு வெளியே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே நார்மலாக தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியிலையுமே கிட்டத்தட்ட 200 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள். மற்ற எந்த ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலுமே அது வந்து டக்குன்னு உள்ளே போயிடும். பட் இந்த ஒரு ஆப்பிள் மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு மூழ்கலாம் செய்யாது, ஜஸ்ட் அது ஃப்ளோட் ஆகும் அது தண்ணியில். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த ஒரு ஆப்பிளில் கிட்டத்தட்ட 25% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் அந்த ஒரு ஆப்பிள் தண்ணிக்குள்ளே போட்டோடனே மூழ்கிடுறது கிடையாது, ஜஸ்ட் அது ஃப்ளோட் தான் ஆகும். அதுக்கடுத்து ஆறாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காஃபி பிளான்ட்டுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸே தேவைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த காஃபி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேஃபைனே அந்த ஒரு பிளான்ட்டோட பெஸ்ட் பெஸ்டிசைடாக தாங்க இருந்துட்டு வருது. அதுக்கடுத்து ஏழாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சரி, நம்மளோட சாப்பாட்டுக்கு குக் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து மொத்தமாக நம்ம உலக அளவுலேயே மொத்தமாக எல்லாருமே, பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரியுமே கூட ஃபுட்டு வந்து மாறும். ஸோ அது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது, மக்களாகிய நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபுட்டாக இன்டேக் பண்ணுறோம், நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து எட்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேம்பூ தாங்க உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த ஒரு பேம்பூ பிளான்ட் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 35 inch வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரே நல்ல ஒரு பிளான்ட் 35 inch வர அசால்ட்டாக வளரும். அதுக்கடுத்து ஒம்பதாவது ஃபேக்ட், ஆஃப்ரிக்காவில் எலிஃபண்ட் கிராஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதாங்க. ஸோ அந்த ஒரு கிராஸோட ஹைட் கிட்டத்தட்ட 4.5 meter இருக்குமா, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது கிராஸாக என்னன்னே தெரில, 4.5 meter இருக்குமா, அந்த ஒரு கிராஸால் அந்த ஒரு கிராஸ்க்குள்ளே ஒரு எலிஃபண்ட் கூட தன்னை அதுவே வந்து ஒழிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது கிராஸாக இல்லை என்னன்னு தெரியல, சொல்லப்போனால் அது ஜெயிங் கிராஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 10th ஃபேக்ட், அது என்னன்னு கேட்குறீங்களா, நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 300,000 வகையான செடிகள் மரங்கள் கொடிகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும், அண்ட் டே பை டே அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்துலேயே கூட கிட்டத்தட்ட ஒரு 50 varieties ஆஃப் பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ உலக அளவில் எத்தனையோ காடுகள் இருக்குது, எத்தனையோ நாட்டில் விதவிதமான செடிகள் நம்மளால் பார்க்க முடியும் டிவிஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ அது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 lakh அப்படின்றது ஒரு நார்மல் அமௌண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இது உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து த 11th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சீடை எந்த ஒரு டைரெக்ஷனில் நம்ம அதை வந்து விதைச்சாலும், அப்வர்ட் டைரெக்ஷன் டவுன்வர்ட் டைரெக்ஷன், நம்ம எந்த ஒரு டைரெக்ஷனில் அந்த ஒரு சீடை விதைச்சாலும் அந்த சீட்லேருந்து வளரக்கூடிய அந்த ஒரு பிளான்ட் வந்து கரெக்டாக ஸ்கையை நோக்கி வளர்ந்துடும். அது எப்படிரா அது வளருது, நான் இப்படி தான்
விதைச்சி வச்சு அந்த ஒரு சீடை, பட் அது எப்படி கரெக்டாக வளர்ந்துச்சு அப்படின்னு யோசிக்கலாம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிளான்ஸ் அண்ட் எல்லா சீட்ஸுக்குமே வந்து சன்லைட் எங்கே இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு திறமை இருக்குது, அந்த ஒரு சக்தி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் நம்ம சீட்ஸை எந்த ஒரு டைரக்ஷனில் நம்ம மண்ணில் புதைச்சி வச்சாலும் அது கரெக்டாக கிரவுண்டில் இருந்து கரெக்டாக ஸ்கையை நோக்கி வளர்ந்துருது, அது சூரிய வெளிச்சத்தை தேடி. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் 12th ஃபேக்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டாக தான் இருக்கும், ஃபோட்டோ சிந்தசிஸ். ஆமாங்க, நிறைய பேர் வந்து பிளான்ட்ஸ் வந்து அதோடைய சாப்பாடை அதோடைய உணவை வந்து சும்மா தண்ணியிலிருந்து மட்டும்தான் எடுத்துக்கிதுன்னு நினைப்பாங்க, பட் அதுதாங்க கிடையவே கிடையாது. பிளான்ட்ஸ் வந்து அதோடைய சாப்பாடை அதோடைய உணவை சன்லைட்லேருந்தும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது அந்த பிளான்ட்டில் அந்த லீஃபில் இருக்க ஒரு டைனி போர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி தன்னுடைய ஃபுட்டை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அதுக்கு இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோட நம்புகிறேன். இதே மாதிரி வேறு டாபிக் கூட வேறு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென்.